நாளிலும் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய பரிசுத்தத்தினால் நிறைத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 2:2 கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த கிருபைகளை நினைத்த பொழுது கர்த்தரை தன்னையும் அறியாமல் துதிக்க ஆரம்பிக்கிறதை நாம் காணலாம். எப்பொழுது அவள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக உணர்கிறதை நாம் காணலாம். ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்த பொழுது தன்னுடைய எல்லா தேவைகளையும் நிராகரித்துவிட்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை பெற்றுக்கொள்ளுகின்றாள். அப்படி சிந்தனையை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என் ஆண்டவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை, அந்த இடத்தை வேறு ஒருவரும் நிரப்ப முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய மூன்று குணாதிசயங்களை முன்வைக்கின்றார். முதலாவது, என் ஆண்டவரை போல பரிசுத்தம் நிறைந்தவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இரண்டாவதாக, என் ஆண்டவர் வைக்கின்ற இடத்திலே வேறு யாரையும் வைக்க முடியாது என்பதிலே உறுதியாக நிற்கின்றாள். மூன்றாவதாக, என் ஆண்டவர் கண்மலையாக இருக்கின்றார். அதாவது பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவர், தனித்து நின்று செயலாற்றும் தன்மை கொண்ட ஆண்டவர், நிலைத்து நின்று தன்னுடைய சித்தத்தை இந்த பூமியிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்பதை அன்னால் உணர்கிறதை நாம் உணர்ந்து பாடுகிறதை இந்த பாடலிலே நாம் காண முடியும். அன்னாளின் வாழ்க்கையிலே எல்கானாவும் அன்னாளும் ஒரு அழகான அன்பு நிறைந்த குடும்ப தம்பதிகளாக நாம் காணலாம். ஆனால் எல்கானாவினுடைய வாழ்க்கையிலே அன்னாளின் மூலமாக கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் அன்னாளின் இடத்தை இன்னொரு நபருக்கு கொடுக்கின்றார். அதாவது பெனினாளுக்கு கொடுக்கின்றாள். மனிதனுடைய குணாதிசயம் இல்லை என்று சொல்லும் பொழுது அது இன்னொன்றை கொண்டு நிரப்புகின்ற மனிதனாக நாம் காணலாம். ஆனால் பெனினாளுக்கு அன்னாளினுடைய ஸ்தானம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அன்னாளுக்கு கிடைக்காத ஒன்று பெனினாளுக்கு கிடைக்கின்றது. எனவே பெனினாள் அன்னாளை அற்பமாக எண்ணுகின்றாள். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, மனிதர்களுடைய குணாதிசயம் இரண்டு தன்மைகளை சார்ந்திருக்கின்றது. அல்லது இந்த உலகத்திலே வாழ்க்கையின் பயணத்திலே தனக்கு ஒன்று இல்லை என்றால் அதை இன்னொன்றை கொண்டு நிரப்புகிறவனாகவும், அதே சமயம் இன்னொருவருக்கு இல்லாதது தனக்கு கிடைத்தவுடன் இல்லாதவர்களை அற்பமாக தாழ்வாக காணுகின்ற குணாதிசயத்தை உடையவர்களாக காண்கின்றாள். எனவேதான் அன்னாள் ஆண்டவரை பார்க்கின்றாள். தன்னோடு கூட இருக்கின்ற மனிதர்களையும் ஆண்டவருடைய மகிமையையும் பார்க்கும் பொழுது அவர் குறிப்பிடுகின்ற காரியம், என் ஆண்டவர் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவர், என் ஆண்டவர் தனித்து செயலாற்றுகின்ற ஒரு ஆண்டவர், என் ஆண்டவர் நிலைத்து நிற்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி கண்மலையாக குறிப்பிடுகின்றார். இந்த கண்மலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உபாகமத்தின் புஸ்தகம் 32:4 அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளில் எல்லாம் நியாயமானவர், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையானவர் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவர், தனித்து செயலாற்றுகின்ற ஆண்டவர், நிலைத்து நிற்கின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்களை அலங்கரித்து ஆண்டவரே, நாங்கள் வித்தியாசமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஆண்டவரை உம்மை போல நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்லபிதாவே. ஆமேன்.